ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆகையால் அந்தந்த நாளுக்கு வேண்டிய ஆலோசனையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்தி தாங்குவாராக. இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் ஆபக்கூக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி. என்ன தலைப்பு தெரியுமா? நாம் நிச்சயத்துடன் நடத்தல். பயத்திலிருந்து விசுவாசத்திற்கும் குழப்பத்திலிருந்து நம்பிக்கைக்கும் கடந்து செல்ல வேண்டிய நாம் கடக்க வேண்டிய படிகளை காண்பிக்கும் ஒரு பயணத்தை இன்று நாம் துவங்கலாம். மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை நாம் எதிர்நோக்குகிறோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்பூலோகத்தின் பல கோடி மக்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார். இன்றைய அரசியல்வாதிகளும் விஞ்ஞானிகளும் செய்வது சரிதான் என்ற நிச்சயம் மக்களுக்கு இல்லை. சமீப காலத்தில் பூவுலக மக்களை பயமுறுத்தும் ஒரு காரியம் பயங்கரமான நோய். அது சமீப காலங்களில் முன்பு எய்ட்ஸ் நோயாக இருந்தது, அதுக்கப்புறம் கொரோனா இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நோய் மக்களை பீதியடைய செய்தது என்று சொல்லலாம். இதற்கு முன்பாக கால்ரா நோய். உலகமெங்கிலும் பல பேர், பல லட்சக்கணக்கான மக்கள் மரித்தார்கள். இது உலகமெங்கும் பயத்தை வளர்த்து வருகிறது. இன்றைய தலைமுறையினருக்கு இணைப்பு கயிறுகள் அறுத்து வாழ்க்கையே ஊசலாடி கொண்டிருக்கும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மணி நேரத்தில் நாம் எதிர்நோக்கும் கேள்வி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்க்கையை எவ்வாறு நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து செல்லக்கூடும்? நோயும் குழப்பமும் நிறைந்த இந்த உலகத்தில் கரடுமுரடான பாதை சரிவுகளில் நாம் நடக்கும்போது நமது பாதங்கள் சறுக்கி நாம் கீழே விழாதவாறு தடுக்கும் சூத்திரம் ஏதாவது கண்டுபிடிக்க கூடுமா? ஒரு வழி உண்டு. அதுதான் ஆபக்கூக்கின் தீர்க்க தரிசனத்தில் முன்னால் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆபக்கூக் தனது புத்தகத்தை குழப்பத்தில் ஆரம்பித்த போதிலும் அன்றைய வேத பகுதியில் நாம் பார்க்கிறபடி பொங்கி வழியும் நம்பிக்கையுடன் தனது புத்தகத்தை முடிப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். அன்றைய நாளின் கரடுமுரடான நிலப்பரப்பில் நடந்து போகும்போது மானின் நிச்சயமான நடையுடன் நடந்து செல்ல வழிவகுக்கும் ரகசியத்தை ஆபக்கூக் எவ்வாறு கண்டுகொண்டான்? வர்ற நாட்களில் கூட தியான பகுதிகளில் நாம் இதற்கு விடையை கண்டுகொள்வோம். நாம் அதை ஆரம்பிக்கும் முன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூற எனக்கு இடம் கொடுக்கும். தொடர்ந்து சங்கீதம் 42 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசையா 52:7 உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஜபம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். இதாவே, ஆவிக்குரிய குழப்பம் நீங்கும் வழிகளில் ஆராய்வதில் பொறுமையுடனும் பாடுகளை சகித்து கொண்டு செயல்படவும் எனக்கு நீர் உதவி செய்வீராக. வாழ்க்கையின் பெரும் பிரச்சனைகளுக்கு விரைவாக விடைகள் கிடைக்காது என்பது எனக்கு காண்பியும். நான் உம்முடன் இணைந்து நடக்க என் நடைகளின் வேகத்தை மட்டுப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமே. இந்த சிறிய ஜபத்தை செய்யுங்கள். நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். போராட்டங்களும் கவலைகளும் சூழ்ந்து கொள்ளும் போது அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். மான்களின் கால்கள் உறுதியாக்கப்படும் போது சறுக்கலான இடங்களிலும் சறுக்கி போகாதபடி தேவன் நம்மை தம்முடைய கிருபையினால் தாங்கி நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.